Hi friends, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிவைஸ் பத்தி காமிக்க போறேன். தி மெடிக்கல் சம்பந்தமான டிவைஸ். இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த கொரோனா டைம்ல நம்ம வீட்டுல இது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால நான் சொல்றேன். அதுவும் நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்கும்போது கண்டிப்பா இது நம்ம வீட்டுல வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். அதனாலதான் நான் இப்ப இதை பத்தி சொல்றேன். இது என்னன்னா, இது வந்து ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து நம்ம பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இது யூஸ் பண்றோம். நம்ம இப்ப இந்த கொரோனா டைம்ல உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே நமக்கு இந்த பிளட்ல இருக்க ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை வச்சுதான் செக் பண்ணாங்க. டாக்டர் வீட்டுல கூட இது டெய்லி யூஸ் பண்ணுங்க, வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. டெய்லி எங்களை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து செப்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து 400 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 600 ஒரு 900 மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். இது நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு காண்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம கிளிப் மாடல்ல இருக்கும், தெரியுதா? இப்படிதான் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, கிளிப் ஓபன் பண்ணிட்டு இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு லைட் எரியுது பாருங்க, ரெட் ரேஸ். இந்த லைட்ல தான் நம்ம ஃபிங்கர் வைக்கணும். மீட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இப்போ தெரியுதா? 98 வந்திருக்கு, இங்கே 78 வந்திருக்கு. நம்ம 98 இருக்கிறது தான் நம்மளோட பிளட் ஆக்சிஜன் லெவல். இது வந்து எவ்வளோ இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா 95 எபோவ் இருக்கணும். 95 எபோவ் இருந்தால் ஓகே நார்மல், 95 கீழே இருந்தால் அது அப் நார்மல். 95 கீழே இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ரொம்பவே லோ அது, உடனே நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயாகணும். இது வந்து நம்மளோட பல்ஸ் ரேட். இது வந்து 6200 வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு இருக்கலாம். இப்படிதான் இது பார்க்கணும். அப்புறம் நீங்க இதை பார்த்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த கொரோனா டைம்ல ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இது வந்து நீங்க எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து நீங்க இந்த சானிடைசர் இருக்குல்ல, சானிடைசர் டிஷ்யூல டிப் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. இது உள்ளா தொடச்சு எடுத்துக்கோங்க. தொடச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு உள்ள வச்சுக்கோங்க.